رباه عفوك إني للنور مدت يداي. ஜும்ஆ ஹுதுபா நடத்துகின்ற பொழுது இடையில் முதல் ஹுதுபாவுக்கு பின்னால் அமர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுதுபாவை வர்ணித்து வரக்கூடிய ஹதீஸ்களில் இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜும்ஆ தினத்தில் இரண்டு ஹுதுபா இருக்கும். வகான இஜ்லி சுபைனஹுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டுக்கு இடையில் அமர்வார்கள் என்று ஹதீஸ்களில் வருகின்ற அந்த சுன்னாவை கடைபிடிப்பது தான் அந்த ஜும்ஆவிலே இரண்டு ஹுத்துபாவுக்கு இடையில் அமர்வதற்கான நோக்கமே தவிர, அந்த நேரத்திலே துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும் என்றோ, அந்த நேரத்திலே துவா கேட்பதற்கான சில வாரிதான துவாக்கள் இருக்கிறதென்றோ சொல்லப்படுகின்ற அந்த செய்தி அடிப்படையற்ற ஒரு செய்தி.